எல்லாருமே பஞ்சாட்சரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் எங்க இருந்து வந்ததுங்கிறது நம்ம யாருக்கு தெரியுமா? பரமேஸ்வரனால தொகுத்து வழங்கப்பட்டது வேதம் ஸ்ரீமத் சைவாகமம். அந்த வேதத்துல ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு நான்கு வேதங்கள். அந்த நான்கு வேதங்கள்ல எஜுர்வேதம் என்கிற வேதத்துல இரண்டு பாகங்கள் இருக்கு. கிருஷ்ணஜுர்வேதம் ஒண்ணு, சுக்லஜுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிருஷ்ணஜுர்வேதத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்துல ரொம்ப ரொம்ப சிறந்த அனுபாகம் என்ன அப்படின்னா நம சோமாய சனுபாகம். அந்த நம சோமாய சனுபாகத்துல மத்தியம பாகத்துல நம சம்பவே சமயோ அபவே சனம சங்கராய சமயஸ்கராய சனம சிவாய சிவதராய சனமஹா என்று எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிற நம சிவாய மந்திரம் அங்க இடம்பெற்றிருக்குது. இதைத்தான் வந்து நம்மளுடைய சைவ குருமார்கள் நாலு பேருமே சொல்லியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்த சொல்றார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கார். நாவுக்கரசு பெருமானுமே நற்றுணையாவது நம சிவாயவே அப்படின்னு சொல்லியிருந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே அப்படின்னு சொல்லியிருந்தார். மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல எடுத்த சிவபுராணத்துல இருக்கிற முதல் லைனே நம சிவாய வாழ்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சார்.